முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 15-20 முடிய. நீ விரும்பினால் கட்டளைகளை கடைபிடி. பற்றுறுதியுடன் நடப்பது உனது விருப்பத்தை பொறுத்தது. உனக்கு முன் நீரையும் நெருப்பையும் அவர் வைத்துள்ளார். உன் கையை நீட்டி உனக்கு விருப்பமானதை எடுத்துக்கொள். மனிதர் முன் வாழ்வும் சாவும் வைக்கப்பட்டுள்ளன. எதை அவர்கள் விரும்புகிறார்களோ அதுவே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவரின் ஞானம் பெரியது. அவர் ஆற்றல் மிக்கவர். அனைத்தையும் அவர் காண்கின்றார். ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் மீது அவரது பார்வை இருக்கும். மனிதரின் செயல்கள் அனைத்தையும் அவர் அறிவார். இறை பற்றின்றி இருக்க யாருக்கும் ஆண்டவர் கட்டளையிடுவதில்லை. பாவம் செய்ய எவருக்கும் அவர் அனுமதி கொடுத்ததும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 6-10 வரை. சகோதர சகோதரிகளே, முதிர்ச்சி பெற்றவர்களோடு நாங்கள் ஞானத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் இது உலக ஞானம் அல்ல, உலக தலைவர்களின் ஞானமும் அல்ல. அவர்கள் அழிவுக்குரியவர்கள். வெளிப்படுத்தப்படாமல் மறைபொருளாய் இருக்கும் இறைஞானத்தை பற்றியே நாங்கள் பேசுகிறோம். அது நாம் மேன்மை பெற வேண்டும் என்னும் நோக்குடன் உலகம் தோன்றும் முன்பே கடவுளின் திட்டத்தில் இருந்தது. இவ்வுலக தலைவர்கள் எவரும் அதை அறிந்து கொள்ளவில்லை. அறிந்திருந்தால் அவர்கள் மாட்சிக்குரிய ஆண்டவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆனால் மறைநூலில் எழுதியுள்ளவாறு தம்மிடம் அன்பு கொள்கிறவர்களுக்கென்று கடவுள் ஏற்பாடு செய்தவை கண்ணுக்கு புலப்படவில்லை, செவிக்கு எட்டவில்லை, மனித உள்ளமும் அதை அறியவில்லை. இதை கடவுள் தூய ஆவியாரின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தினார். தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அளிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அளிப்பதற்கல்ல, நிறைவேற்றுவதற்காகவே வந்தேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகுமுன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். எனவே இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைப்பிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். மறைநூல் அறிஞர் பரிசியர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கின்றேன். கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவர்கள் கூறப்பட்டிருப்பதனை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினங்கொள்பவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரரையோ சகோதரரையோ முட்டாள் என கூறுகின்றவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் எரி நகரத்துக்கு ஆளாவர். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிப்பீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாக்கல் உண்டென
அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரில் உங்களை நீதி மன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையெனில் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திரும்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்ததாயிற்று. உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் விளக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விளக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், எவரும் தம் மனைவியை பரந்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விளக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விளக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். மேலும் பொய்யானை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவர்களுக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், ஆணையிடவோ வேண்டாம், விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம். ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தியோனிடமிருந்து வருகின்றது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எமது வாழ்வை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது நாங்கள் எமது வாழ்வில் பல்வேறு காலகட்டங்களில் நாங்கள் தெரிவுகளையும் தீர்மானங்களையும் மேற்கொள்கின்றோம். குழந்தையாக இருக்கின்ற போது எமக்காக எமது பெற்றோர் தெரிவுகளையும் தீர்மானங்களையும் மேற்கொள்வார்கள். சிறு பிள்ளையாக இளைஞனாக இளம் வயதில் இருக்கின்ற போது, திருமண வயதில் இருக்கின்ற போது, முதிர்ந்த வயதில் இருக்கின்ற போது, இவ்வாறு பல்வேறுபட்ட காலகட்டங்களில் நாங்கள் தெரிவுகளை மேற்கொள்கின்றோம். அதே போன்று தீர்மானங்களையும் மேற்கொள்கின்றோம். இந்த தீர்மானங்களானதும் தெரிவுகளானதும் எமது வயதிற்கு ஏற்ற விதத்தில் எடுப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய நாளில் நாங்கள் காண்கின்றோம், இறைவன் எமக்கு கட்டளைகளை வழங்குகின்றார். கட்டளைகளை கடைப்பிடிக்கும்படியாக, அவர் நியமங்களை கடைப்பிடிக்கும்படியாக இறைவன் வேண்டி நிற்கின்றார். இறைவன் முதலாவது வாசகத்தில் எமக்கு கட்டளைகளையும் நியமங்களையும் வழங்கி, நீங்கள் விரும்பினால் அவற்றினை கடைப்பிடிக்கலாம். இவ்வாறு கடைப்பிடிக்கின்ற போது, நியமங்களை பின்பற்றுகின்ற போது வழங்கப்படுகின்ற சுதந்திரத்தினையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் நாங்கள் செய்கின்ற செயல்களுக்கும் அதேபோன்று எடுக்கின்ற தீர்வுகளுக்கும் தெரிவுகளுக்கும் எமக்கு சுதந்திரம் இருப்பதாக முதலாம் வாசகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம்.
அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இவ்வாறு எமது வயதிற்கு ஏற்ற எமது தேவைகளுக்கு ஏற்ப நாங்கள் தெரிவுகளையும் தீர்மானங்களையும் மேற்கொள்கின்ற போது எமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரத்தையும் பயன்படுத்த வேண்டும். எனவே நாங்கள் மனிதர்கள் என்ற முறையில் நாங்கள் தெரிவுகளையும் தீர்மானங்களையும் மேற்கொள்கின்றோம். கிறிஸ்தவர்கள் என்ற முறையிலும் நாங்கள் தெரிவுகளை மேற்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் நாங்கள் தெரிவுகளை மேற்கொள்கின்ற போது இறைவனை அடிப்படையாக கொண்டு இறைவனுக்கு உகந்த விதத்தில் நாங்கள் தெரிவுகளை மேற்கொள்ள வேண்டும், தீர்மானங்களை மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் எமது எதிர்பார்ப்பானது நல்லதாக இருக்க வேண்டும், அதே போன்று இறைவனுக்கு உகந்ததாகவும் இருக்கின்ற தெரிவுகளாகவும் தீர்மானங்களாகவும் இருக்க வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, எமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரம் அது இறைவனால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழங்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரத்தோடு இறைவன் கட்டளைகளையும் நியமங்களையும் தந்திருக்கின்றார். நீங்கள் விரும்பினால் அந்த கட்டளைகளுக்கு ஏற்ப கடைபிடித்து விண்ணரசை அடைந்து கொள்ள வேண்டும், இறைவனுக்கு உகந்த விதத்தில் எமது தீர்வுகளையும் தீர்மானங்களையும் எடுக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார். எனவே நாங்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள், நாங்கள் எடுக்கின்ற தெரிவுகளானது இறைவனுக்கு உகந்த விதத்தில் எடுத்தோம் என்று சொன்னால் அந்த தீர்மானங்கள் இறைவனுக்கு மகிமை ஏற்படுத்துவதோடு எமது மக்களுக்கும் எமக்கு நன்மை தருவதாக காணப்படுகின்றது. எனவே இன்றைய நாளில் நாங்கள் முயற்சி செய்வோம், எமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற சுதந்திரத்தோடு எமது தேவைகளை நாங்கள் நிறைவேற்றிக்கொள்வதற்காக எடுக்கின்ற தெரிவுகளையும் தீர்மானங்களையும் இறைவனுக்கு உகந்த விதத்தில் எடுப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம்.